அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்லதை நடக்கும், நன்மையை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். 7/8/2023 முதல் 13/8/2023 வரையிலான பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் கடக ராசியிலும், செவ்வாய் சிம்ம ராசியிலும், புதன் சிம்ம ராசியிலும், குரு பகவான் மேஷ ராசியிலும், சுக்கிரன் சிம்மம் மற்றும் கடக ராசியிலும், சனி பகவான் கும்ப ராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சுக்கிரனை அதிபதியாக கொண்டுள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாங்க. சகோதரர்களுடைய வகையில பண செலவுகளும் ஏற்படலாங்க. வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்வதும் நல்லதுங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களையும் ஏற்படுத்தும். செவ்வாய் 11ஆம் வீட்லயோ இருக்கிறாங்க. நல்ல நண்பர்களும் உங்களுக்கு ஏதாவது இடையூறுகளை ஏற்படுத்துவதற்கான அல்லது போட்டியாக வந்து நிற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மன நிம்மதி இல்லாமலும் இருப்பீங்க. புதன் 11ஆம் வீட்லயும் இருக்கிறாங்க. பொருள் வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்தாடைகளை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கமிஷன் வியாபாரம் போன்றவை நல்லபடியாகவும் நடைபெறும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நல்ல நன்மைகளும் வந்து சேரும். குரு பகவான் 7ஆம் வீட்லயோ இருக்கிறாங்க. மனைவி மக்கள் மனதை புரிந்து கொண்டும் செயல்படுவதும் நல்லதுங்க. சுக்கிரன் 11ஆம் வீட்லயோ இருக்கிறாங்க. பொது சேவையில ஈடுபட்டு செல்வாக்கை அதிகரித்தும் கொள்வீங்க. மற்றவர்களினால பாராட்டவும் படுவீங்க. சனி பகவான் 5ஆம் வீட்லயோ இருக்கிறாங்க. பிள்ளைகள் நடத்தையை கவனமாக கண்காணிப்பதும் நல்லதுதாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். ராகு 7ஆம் இடத்திலையும் இருக்கிறாங்க. எதற்கெடுத்தாலும் 2 மடங்கு இந்த வாரம் செலவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எச்சரிக்கையோடு இருந்து பண இழப்பை தவிர்த்தும் கொள்ளுங்க. கேது ராசியிலேயே இருக்கின்றால் வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. வருமானம் ஓரளவிற்கு இந்த வாரம் திருப்தியை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இளைய சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். திருமண முயற்சிகள் சாதகமாகவும் முடியுங்க. வழக்குகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லதுதான். தந்தையுடன் சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. அரசாங்க காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்படலாம். அலுவலகத்திலேயோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்குங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பியவாறு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இடமாற்றங்கள் மற்றும் உத்தியோக மாற்றத்திற்காக நீண்ட நாட்களாக காத்துக்கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறவும் செய்யுங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே கூட்டாக சேர்ந்து செய்து முடித்து விடுவதும் நல்லதுங்க. கூட்டாக வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் பணம் தொடர்பான விஷயங்கள்ல கூட்டாளிகளிடம் வெளிப்படையாகவும் நடந்தும் கொள்ளுங்க. அவர்களுடைய விஷயங்களையும் கவனித்தும் கொள்ளுங்க. பெரிய நிதி இழப்புகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் எச்சரிக்கையான வாரமாகவும் இருக்கவும் வேண்டும். பணியிடத்துல எதிரிகள் உங்களுடைய வேலையை கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாரத்தின் 2ஆம் பகுதியில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. திட்டமிட்டு வேலைகளும் முடிவடையும். மாணவர்களுடைய மனம் படிப்பில் கவனத்தை செலுத்துவதாகவும் இருக்குங்க. வாழ்க்கை தொடர்பான எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் பொழுதும் உங்களுடைய துணை உங்களுக்கு துணையாகவும் இருப்பாங்க. மனதளவுல தன்னம்பிக்கையும் ஏற்படுங்க. எதிர்பாலின மக்களினால ஆதாயமும் உண்டாகும். நினைத்த பணிகளும் நிறைவேறுங்க. வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல முக்கியமான சில முடிவுகளையும் எடுப்பீங்க. பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல போட்டிகளும் குறையுங்க. அலைபேசியின் வாயிலாக சில முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். மறைமுகமான சில விமர்சனங்களும் தோன்றி மறையலாம். மற்றவர்களுடைய பணிகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் இருப்பதும் நல்லதுங்க. பெண்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. உங்களுடைய திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறவும் செய்யும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. சில விஷயங்கள்ல நிதானமாக செயல்படுவதும் நல்லது.
இந்த வாரம் உங்களுக்கான பரிகார முறைகளை பார்த்தோமேயானால் தினந்தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமையை தருவதாகவும் அமையும். இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் மன நிறைவை தரக்கூடிய வாரமாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.